Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சுடிதாருக்கு போட்டுக்கிற நார்மல் பேண்ட் எப்படி ஈஸியா கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. பேண்ட் கிளாத் வந்து 2 மீட்டர் இருக்கு. இந்த 2 மீட்டர் இருக்கிற பேண்ட் கிளாத்தை கரை கரை ஒண்ணா வச்சி ரெட்டையா மடிச்சுக்கிறேன். இந்த நாலு கரை பகுதியும் ஒண்ணா வச்சி மடிச்சுக்கங்க. ரெண்டு பீஸ் இருக்கு இல்லீங்களா, அந்த ரெண்டு பீஸும் மடிப்பு இந்த சைடு இருக்கு, கீழே மடிப்பு இருக்கு. இப்போ இப்படி துணி அப்படி மடிச்சு போட்டுக்கணும். நாலு கரை பகுதியும் இங்கே இருக்கு. இதுதான் அளவு பேண்ட்டு. கட்டி அடுத்தது கட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காலோட ஹைட் அளந்துக்கலாம். காலோட ஹைட் வந்து இந்த மடிப்பு சைடு இருக்கு இல்லீங்களா, இந்த ஃப்ளீட் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அந்த இடத்துல இருந்து இந்த பேண்ட்டோட ஹைட் அளக்கணும். இந்த பேண்ட்டோட கால் ஹைட் வந்து 35 இருக்கு. இவங்க வந்து ஒரு இன்ச் ஹைட் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால 34 எடுத்துக்கலாம். கீழே தையலுக்கு வந்து 1.5 எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிக்கணும். மேலே தையலுக்கு 1.5 விட்டுக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி கீழே 1.5 மார்க் பண்ணி அதுக்கப்புறம் 34 அளக்கக்கூடாது. அப்படி அளந்தோம்னா நம்மளுக்கு பட்டிக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டாக துணி கிடைக்காது, தாராளமாக கிடைக்காது. மேலே இருந்து தான் அளக்கணும். தையலுக்கு 1.5 எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். மேலே இந்த சுடிதார் பேண்ட்டோட ஹைட்டு வந்து 34 இன்ச். இதோட மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 ப்ளஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பேண்ட்டோட கால் அடி அகலம் எவ்வளோன்னு பார்க்கலாம். 6.5 இருக்கு. இந்த 6.5 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். 6.5 தையலுக்கு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கால் பகுதியோட அகலம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் அளவு பேண்ட்டில் அளக்குற மாதிரி கால் வளைவோட அடி ஓரத்துலேருந்து அப்படியே இப்போ மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு கால் பகுதியை அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த காலோட அகலம் வந்து 20 இன்ச் இருக்குது. இப்படி அளக்கிறதுனால அளக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த துணியோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த துணியை அப்படியே வச்சுக்கலாம். பேண்ட்டில் 20 தான் இருந்துச்சு, இந்த துணியில 20 இன்ச்சு தான் இருக்குது. துணியோட அகலத்தை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது கால் வளைவு, இந்த சுருக்கு வைக்கிறோம்ல அந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஹைட் வந்து 7.5 இருக்குது. நம்ம 7.5 மார்க் பண்ணிக்குவோம். மேலே தையலுக்கு 1.5 விட்டுக்கலாம். 1.5 விட்டுட்டு 7.5 கீழே தையலுக்கு 1/4 இன்ச் விட்டால் போதும். இங்கே நிறையா துணி இருந்தால் உறுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் 1/2 இன்ச்லேருந்து 1/4 இன்ச் விட்டால் போதும். இந்த வளைவு எப்படி வரையணும் அப்படின்னா, அந்த நேரம் அப்படி வரையக்கூடாது. நேரம் அப்படி வரைஞ்சோம்னா ரொம்ப இந்த துணி இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக இந்த டேப் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே இந்த கால் வளைவு வரைஞ்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இப்படி வரைய வரல அப்படின்னா, நம்மளுக்கு அளவு பேண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அளவு பேண்ட் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுலேருந்து அப்படியே 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து காலோட ஹைட் வரைஞ்சிட்டோம். இந்த இடத்த வந்து நேராக கட் பண்ணாமல் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் நவுத்தி இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா மடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த இடம் கை மடிக்கிறது சொல்லியிருக்கேன் இல்லைங்களோ, அது மாதிரி இப்போ ரெண்டு துணியும் சமமாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த டாட்டாட்டாக வச்ச இடத்த கட் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த கட் பண்ணிடணும். இந்த இடத்த கட் பண்ணிடக்கூடாது, கீழே இருக்க கொட்டை தான் கட் பண்ணணும். ஃப்ளீட் வைக்கிறதுக்காக அந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, ரெண்டு துணியிலையும் சேர்த்து சிசரில் அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பட்டியோட அந்த கால் பகுதியை ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கால் வந்து இந்த இடத்துல வெட்டிட்டோம். இந்த மீதி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல தான் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும். இந்த பீஸ் 4 துணி இருக்கணும், கரை இருக்கணும், மேலே கரை இருக்கணும். இது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து அளவு பேண்ட்டில் பட்டியோட அளவு அளக்கலாம். ரெட்டையாக மடித்து போட்டிருக்கேன் பேண்ட்டை. பட்டி உயரம் வந்து 8.5 இன்ச், பட்டி அகலம் வந்து 10 இன்ச். மேலே வந்து நாடாக்கு மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுக்கோங்க. 1 இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து 8.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து தைக்கிறதுக்கு இந்த கால் பகுதியை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கிறோம். மொத்தம் மேலேருந்து 10.5 இன்ச் வருது. 10.5 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பட்டியோட அகலம் வந்து
10 இன்ச் இங்கே மடிப்பு இருக்கிறதுனால தைக்கிறது இடம் விட வேண்டாம். இங்கேருந்து 10 தையலுக்கு ஒரு 1/2 இன்ச், அப்போ மொத்தம் 10.5 இன்ச் வருது. இந்த இடத்த அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. வெட்ட தெரிஞ்சு அப்படியே வெட்டிடலாம், இல்லை வெட்ட தெரியல அப்படின்னா அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டு பட்டியை அப்படியே கட் பண்ணிடலாம். பட்டியை கட் பண்ணோன்னா இந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல மேலே இல்லை, மேலே மார்க் பண்ண தேவையில்லை, மேலே கரை இருக்குது, கீழே வந்து இந்த இடத்தை மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவைன்னா இந்த 1 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மீதி இருக்க துணியில் நடா தைக்கணும் அப்படின்னா இந்த இதுலேயே வந்து 1 இன்ச் அளவுக்கு இப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 4 பீஸையும் தச்சோம் சேர்த்து அப்படின்னா இடுப்பு சுற்றளவுக்கு சரியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரெடிமேட் நடா கூட வாங்கி போட்டுக்கலாம். மீதி இருக்கிற துணியில் வந்து நம்ம நெக் டிசைனுக்கு கைக்கெலாம் டிசைன் கொடுக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேண்ட்டு கட் பண்ணி முடிச்சிட்டோம். மிஷினில் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். நார்மல் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டியை தைக்கலாம். பட்டி இப்போ 2 பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு ஏதாவது ஒரு சைடை மட்டும் ஜாயின் பண்ணிடணும். ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கட்டும், மேலேருந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த கரை பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஜாயின் பண்ணணும். இந்த 2 துணியும் விரித்து ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இந்த 2 ஓரமும் சிலும்பல் இருக்கு இல்லைங்களா, அந்த சிலும்பல் இருக்க பகுதியை இந்த கரையிலிருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு 2 தடவை அந்த சிலும்பலை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும். இப்போ 2 ஓரத்தையும் மடித்து தைச்சிட்டோம். இந்த நாடா கோக்குறதுக்கு 1 இன்ச் விட்டுருந்தோம்ல, அந்த 1 இன்ச்சு அப்படியே மடித்து கீழே ஒரு தையல் போட்டுடணும். நல்லா ரஃப் அடித்து தொடங்கணும். முடிக்கும்போது நல்லா ரஃப் அடித்து முடிக்கணும். இப்போ பட்டி தைச்சிட்டோம், இது இருக்கட்டும். அடுத்தது கால் பகுதியை தைப்போம். இதில் வந்து ஸ்ட்ரிப் கொடுக்காமல் இந்த துணியை மடித்து தைக்கிறதா இருந்தால் ஒரு 3 இன்ச்சு கீழே, அதாவது பேண்ட்டோட உயரத்தோட ஒரு 3 அல்லது 4 இன்ச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த துணியை ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கலாம் 1 இன்ச் அகலத்துக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரிப்பு கொடுத்து தைக்கலாம். கேன்வாஸ் கிளாத்லேயே 1 இன்ச் உயரத்துக்கு இந்த கால் அகலத்துக்கு 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இல்லை இது மாதிரி ரெடிமேடாக கிடைக்கிது ஸ்டிப்பு, இது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கால் அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு சைடு, இது பேக் சைடு. இந்த பேக் சைடு வந்து இந்த ஸ்டிப்பை நம்ம தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 1/2 இன்ச்சு கீழே விட்டுட்டு இந்த ஸ்டிப்பை அப்படி வைக்கணும். வச்சு இப்படியே மடித்து அந்த 1/2 இன்ச்சை தைச்சிடணும். இப்போ இந்த ஸ்டிப்பை வச்சு தைச்சதுக்கப்புறம் இந்த 1 இன்ச்சை அப்படியே மடித்து மேலே ஒரு தையல் போடணும். இப்போ மேலே ஒரு தையல் போட்டோமா, அப்படியே நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ மேலே மட்டும் தையல் இருக்குது, கீழே ஒரு தையல், நடுப்புற 2 தையல், 1/2 இன்ச்சு கேப்புக்கு தைச்சோம் அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இதிலே தேவைப்படுதுன்னா டிசைன் கூட தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 4 தையல் போட்டோமா, இதே போல் இன்னொரு காலையும் தைச்சிடலாம். 2 காலோட அடிவாரமும் தைச்சிட்டோம் இல்லைங்களா, தைச்சதுக்கப்புறம் கால் பகுதி நல்ல பக்கமும் இப்படி ஒன்றா வைக்கணும். தெரியாமல் மாற்றி தைச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும், அதனால நல்லா கவனமாக தைக்கணும். நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு அப்படியே இப்போ இந்த பக்கமும் ஓப்பனாக இருக்குது, இந்த பக்கமும் ஓப்பனாக இருக்குது. ரெண்டில் ஏதாவது ஒரு சைடு நம்ம இப்போ ஜாயின் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரைட் சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ண தேவையில்லை. பெரும்பாலும் இந்த சைடையும் ஜாயின் பண்ணி ரெண்டாக ஜாயின் பண்ணுவாங்க. அதை விட இப்போ நான் தைக்கிற மாதிரி தைச்சோம் அப்படின்னா ஃப்ளீட் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பட்டியில் நம்ம பாட்டம் பகுதியை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபுல்லாக ஃப்ளீட் வேணும் அப்படின்னா பட்டியாளா மாதிரி ஃபுல்லாக ஃப்ளீட் வேணும்னா அப்படியே மார்க் பண்ண தேவையில்லை, அப்படியே தைச்சிடலாம். பேண்ட்டோட முன்னாடியும் பின்னாடியும் ஃப்ளீட் வேணும் அப்படின்னா
எவ்வளோ அகலத்துக்கு ப்ளீட் வேணுங்கிறத இப்போயே மார்க் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 அல்லது 6 இன்ச்சுக்கு ப்ளீட் வைக்கலாம். நம்ம 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோம். ஃப்ரண்ட்லேருந்து இந்த ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடும் அதே போல் 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. முன்னாடியும் பின்னாடியும் மார்க் பண்ணணும். சைடு பகுதியிலேருந்து ஃப்ளீட் தேவையில்லை, முன்னாடியும் பின்னாடியும் தான் நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். இங்கே ஃப்ளீட்டு, இதில் ஃப்ளீட்டு, இந்த இடத்துல ஃப்ளீட் வைக்க போகிறோம். இப்போ அந்த இடத்துல தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். பட்டியோட சென்டரில் இந்த கால் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதோட சென்டர் அப்படியே வச்சு பின் பண்ணலாம். இந்த சென்டரில் ஒரு பின், அடுத்தது இந்த பட்டியில் இருக்க மார்க்குக்கும் இந்த கால் பகுதியில் இருக்க மார்க்குக்கும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு, இப்போ லெஃப்ட் சைடு பின் பண்ணோம், அதே மாதிரி ரைட் சைடு பின் பண்ணிக்கலாம். மூணு இடத்துலையும் பின் பண்ணிட்டோம். இந்த பட்டியில் இந்த 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் ஃப்ளீட் வைக்கலாம். ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 1 இன்ச்சுக்கு ஃப்ளீட் வைக்க வேணாம், அதுக்கப்புறம் ஃப்ளீட் வைங்க. ஃப்ளீட்டோட அகலம் வந்து 1 இன்ச்சும் வைக்கலாம், 1/2 இன்ச்சும் வைக்கலாம். இங்கே 6 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா, மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடம் வரைக்கும் ஃப்ளீட் வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ளீட் வைக்க தேவையில்ல, நேராக தைக்கலாம். இந்த சென்டரில் இந்த 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் ஃப்ளீட் வைக்க வேண்டாம். இந்த குண்டூசி எடுத்துடலாம். இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஒன்றா வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 6 இன்ச்சுக்கு ஃப்ளீட் வைக்கலாம். இதுதான் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் ஃப்ளீட் இல்லாமல் தைக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற துணியை இந்த இடத்துல ஃப்ளீட் வச்சிடலாம். இப்படி ஃப்ளீட் வச்சா ஈஸியாக இருக்கும், ரவுண்டாக தைக்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி தைச்சி பாருங்கள். இந்த கடைசியிலையும் 1 இன்ச்சுக்கு ஃப்ளீட் வைக்க வேண்டாம், அப்போ தான் சைடு சீம் ஜாயின் பண்ண முடியும். இப்போ நம்ம பட்டி கால் பகுதியும் ஜாயின் பண்ணிட்டோம். இதில் வந்து பாலிஸ்டர் துணியும் பிரியிற துணியாக இருந்தால் நம்ம ஓவர்லாக் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ இது வந்து காட்டன் கிளாத்தாக இருக்கவாசி இந்த பட்டியில் ரெண்டு படிமான தையல் போட்டுடலாம். இந்த ரெண்டு சைடும் ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு சிலம்புலையும் இப்படியே சமமாக வச்சு இந்த நாடா போடுறதுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு, இந்த 1 இன்ச் மடித்து தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த மட்டும் கேப் விட்டுட்டு அப்படியே இந்த கால் வளைவு பட்டியையும் கால் வளைவையும் சேர்த்து ஒரு தையல் போட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். எந்த பக்கம் படிமான தையல் போடுறோமோ அந்த பக்கம் இந்த சிலம்பல் வரணும். இப்போ படிமான தையல் போட்டுட்டு ரெண்டு காலம் தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா, அப்படியே பேண்ட் கிளாத்தை பேக் சைடு திருப்பிட்டு காலோட அடியகலம் 6.5 இன்ச்சை மார்க் பண்ணி ரெண்டு கால்லையும் மார்க் பண்ணிட்டு அப்படியே அந்த 1 இன்ச்சுக்கு தையல் போட்டு வரலாம். தையல் போட்டு வரும்போது இந்த கால் பகுதியோட முக்கால் பாகம் வந்ததுக்கப்புறம் தையல் வந்து 1 இன்ச்சிலேருந்து அகலத்தை அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். கம்மி பண்ணிகிட்டே வந்து இந்த ரெண்டு ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல வரும்போது 1/2 இன்ச்சு தான் நம்ம தையல் கிட விட்டுருக்கோம், அந்த இடத்துல 1/2 இன்ச்சு தான் தைக்கணும். அப்போ தான் இங்கே போட்டிருக்கும் போது ட்ரெஸ் வந்து உருப்பாமல் இருக்கும், இல்லைன்னா இந்த இடத்துல நிறையா துணி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு தையலும் கரெக்டாக வரணும். அரை இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல வந்து ரஃப் அடிச்சு வைக்கணும். இந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டால் பிரிஞ்சிரும், ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு காலையும் சாமா கட் பண்ணிவிட்டு இது தேவைன்னா ஓவர்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நாடா தைச்சி போடுறதுனா நாடா தைச்சி போடலாம். நம்ம வந்து ரெடிமேட் நாடா வந்து இரு சுற்றுல வந்து 40னா ஒரு 20 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இது வந்து 60 இன்ச்சுக்கு நாடா கட் பண்ணியிருக்கேன். இந்த நாடாவை அப்படியே இதில் கோத்துடலாம். இந்த நாடாவை கோத்துட்டு இந்த நாடா வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சைடு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நாடாவோட நுனியில் முடிச்சு போட்டுட்டு இந்த நாடா கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு
இந்த பேண்ட்டோட பின்பக்கம் வந்து இந்த இடத்துல ரஃப் அடித்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நாடா இழுக்கும் போது கலண்டு வெளியில் வராமல் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் பேண்ட்டை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நான் சொல்லி கொடுத்தது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சித்ரா டெய்லர் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.